அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அறிவழகன். இன்றைக்கான வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரி இன்டெக்ஸ் 2022 பற்றி தான். கொடிஷியாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அக்ரி ரிலேட்டடான நிறைய எக்யூப்மெண்ட்ஸ், அக்ரி ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ் நிறைய வந்து எக்ஸ்போவாக வச்சுருந்தாங்க. அந்த எக்ஸ்போவை பார்க்கறதுக்காக ஏவியேஷன் அண்ட் ரோபோட்டிக்ஸ் கிளப்பில் இருந்து நானும் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 6 பேரும் நாங்கள் அங்கே போயிருந்தோம். அதை பற்றியான ஒரு வீடியோ தான் இது. உள்ளே போய் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொடிஷியாவில் ஏபிசிடிஇன்னு சொல்லிட்டு நிறைய ஹால்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ஹால்லையும் ஒவ்வொரு டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வச்சுருந்தாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஹாலுக்குள்ளே போனோம். நாங்கள் ஆக்சுவலாக இதுக்கு இங்கே எதுக்காக வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரோன்ஸ் வந்து அக்ரியில் நிறைய யூஸ் பண்ணுறாங்க, உங்களுக்கே தெரியும். பெஸ்டிசைட் ட்ரோன் இருக்குது, ஃபர்டிலைசர் ஸ்ப்ரேயிங் ட்ரோன் இருக்குது, சீட் ஸ்ப்ரெட்டர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் ட்ரோன் இருக்கிறதுனால கண்டிப்பாக அக்ரி டெக்லேயும் யாராவது கொண்டு வந்து ட்ரோன் வச்சுருப்பாங்க. அவங்கள்ட்ட நம்ம ஜஸ்ட் டிஸ்கஸ் பண்ணி அவங்க எவ்வளோ ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ வாங்குகிறாங்க, அதோடய ப்ரைஸ் என்ன, நம்ம பண்ணுறதுக்கும் அவங்க பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்திருந்தோம். உள்ளே வந்தவொடனே பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி ஆஃப் மிஷினரிஸ் இருந்துச்சு. இந்த மிஷின் பார்த்திங்கன்னா இந்த நம்ம பயிர் அறுவடை பண்ணதுக்கு அப்புறம் அந்த வைக்கோலெல்லாம் சுற்றி பண்டில் பண்டிலாக ரவுண்டாக பண்ணுற மாதிரி அதெல்லாம் ஒரு மிஷின் தான். அது எல்லாமே பார்த்திங்கன்னா டிராக்டர் கூட அட்டாச் ஆகிற மாதிரி பண்ணியிருந்தாங்க. டிராக்டர் கூட அட்டாச் ஆகிற மாதிரி பண்ணுறதோட அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்திங்கன்னா தனியாக நம்ம எந்த ஒரு இன்புட் பவரும் கொடுக்க வேண்டாம், டிராக்டரையே நம்ம வந்து யூஸ் பண்ணி எல்லா எக்யூப்மெண்ட்டையும் ரன் பண்ணுற மாதிரி தான் அவங்க டிசைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இருந்துச்சு. ட்ரோனோடது வந்து இ பிளாக்ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி போகலாம், முதல்ல இங்கே வந்ததை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்த்துலான்னு பார்த்துட்டே போனோம். இதெல்லாம் மினி வெர்ஷன், இது ஹேண்டில்டு ஒரு டிவைஸ் மாதிரி. இது இதில் நிறைய வெரைட்டி ஆஃப் டூல்ஸை வந்து நம்மளால் வந்து மாற்றிக்க முடியும். ரைட் ரேட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 1,70,000 அந்த மாதிரி நிறைய ரேட்டில் நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. ஆஃபர்ஸும் நிறைய வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக நம்ம வந்து அக்ரி ரிலேட்டடாக எனக்கு அந்தளவுக்கு பெருசாக தெரியாது, ஜஸ்ட் போய் மட்டும் பார்த்தேன் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு. ஒரு சில மிஷின்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சுது. ஓ இதை வந்து இதுக்காக யூஸ் பண்ணுவாங்க, இதை இதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ளோர் கிளீனிங் மிஷின்ஸ் இதுவும் வச்சுருந்தாங்க. கிராஸ் வந்து கலெக்ட் பண்ணுறது, லீஃப் கலெக்டர்ஸ் வச்சுருந்தாங்க, அப்புறம் அந்த மரம் வெட்டுற மிஷின்ஸ் இருக்கு இல்லைங்களா அது வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான வெரைட்டியில் எல்லா எக்யூப்மெண்ட்டும் ஒரே இடத்துல பார்க்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த அக்ரிடெக். இந்த மிஷின்ஸில் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, நெல் அறுவடை பண்ணுறதுக்கு இந்த மிஷின் நம்ம யூஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா. அந்த மிஷினு க்ளோஸ்அப்பில் போய் புதுசாக இருக்கிறப்ப பார்க்குறப்ப நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. இங்கே வந்து எனக்கு சில விஷயங்கள் ரொம்ப ஆச்சரியமாக இந்த விஷயம் பார்த்திங்கன்னா இந்த கயிறு பின்ற மிஷின் ஒன்று பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நீட்டாக பண்ணியிருந்தாங்க. நீங்கள் உள்ளே வந்து அந்த தேங்காய் நாரெல்லாம் போட்டுட்டிங்கன்னா அதுவாகவே வந்து ஒரு கயிறு பண்டில் மாதிரி பண்ணி உங்களுக்கு வச்சிடும். அந்த மாதிரியான மெஷின்ஸ்லாம் இருந்துச்சு இதில். இந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா ரேட்டும் ரொம்பலாம் பெருசெல்லாம் இல்லை, நார்மல் ரேட்டாக தான் இருந்துச்சு எனக்கு பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் அதுலேயும் 2-3 வெரைட்டிஸ்லாம் வச்சுருந்தாங்க. அந்த பண்டில் தனியாக பண்ணுறது அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. பட் எனக்கு அதுக்கான கிளியரான ஐடியா எதுவும் இல்லை. ஜஸ்ட் நாங்கள் ட்ரோன் தான் பார்க்க வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகிற வழியில் என்னென்னலாம் கொஞ்சம் இம்ப்ரெசிவாக இருக்கோ அதெல்லாம் மட்டும் பார்த்துட்டு போயிட்டு இருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன மிஷின்ஸ் எல்லாமே கையில் ஹோல்டு பண்ணி இந்த வீடர் இந்த களையெல்லாம் எடுக்கிறதுக்கான மிஷின்ஸ் இருந்துச்சு, ட்ரில் போடுறதுக்கான மிஷின் இருந்துச்சு, நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இருந்துச்சு. கண்டிப்பாக ஃபார்மர்ஸ் வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். எல்லாத்தோடைய ப்ரைஸுமே போட்டிருந்தாங்க, நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சீடு வந்து நம்ம போடுற மாதிரி இருக்கும். இதில் நீங்கள் கரெக்டான இன்டர்வல்ல சீடு வந்து நம்ம கீழே ஒரு லைனாக போடுற மாதிரியான ஒரு டிவைஸ். இது வந்து பெரிய டிவைஸ், இதில் மினி வெர்ஷனும் இங்கே வச்சுருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து கடலை வந்து நம்ம பயிரிடணும்னு நினைக்கிறோன்னா கடலை வந்து நம்ம அதில் போட்டுட்டோம்னா அது கரெக்டாக ஒரு கடலையாக எடுத்து கரெக்டான இன்டர்வலில் வந்து வைக்கிற மாதிரியான செட்டப்லாம் பண்ணியிருந்தாங்க. நிறைய மெக்கானிசம்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஐஓடி ரிலேட்டடான நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருந்துச்சு. முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த ஸ்மார்ட் இரிகேஷனுக்கு எல்லாமே வந்து லோரா யூஸ் பண்ணியிருந்தாங்க. தென் ஆட்டோமேட்டிக் ஆன் ஆஃப் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய இருந்துச்சு.
இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிராக்டர் ப்ளஸ் மினி புல்பேஷன் வச்சுருந்தாங்க. நிறைய டைப்ஸ் இருந்துச்சு. நம்ம வந்து இல்லாததுன்னு சொல்ல முடியாது. ஸ்ப்ரேயர்லேயே நிறைய டைப் ஆஃப் ஸ்ப்ரேயர் இருந்துச்சு. அப்புறம் இதெல்லாமே ஸ்ப்ரேயர்ஸ், நீங்கள் பார்க்குறது எல்லாமே அந்த ஒரு கம்ப்ரஸர் யூனிட் மாதிரி இருக்கும். இதில் வந்து நம்ம வந்து இந்த ஃபர்டிலைசரோ இல்லை பெஸ்டிசைடோ ஸ்ப்ரே பண்ணுறதுக்கான செட்டப், இது போர்ட்டபிளாக இருந்துச்சு. போர்ட்டபிள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேட்ரி ஆப்ரேட்டட்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் எனக்கு பார்க்கணும், ஒரே இடத்துல பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக ஒரு ஆசை. சரி அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்தோம். இது அநேகமாக அந்த ஸ்மோக் மாதிரி வரும்னு நினைக்கிறேன். இது எந்த பயிருக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்களே சொல்லுங்கள். இது ஏதாவது நம்ம ட்ரோன் கூட அட்டாச் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்துட்ருந்தேன். இது நான் ஸ்ரெட்டர்ஸ்னு நினைக்கிறேன். நீங்கள் வேஸ்டெல்லாம் உள்ளே போட்டிங்கன்னா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதை பொடியாக்குற மாதிரியான செட்டப்பு, நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணியிருந்தாங்க. வெரைட்டி வெரைட்டியாகவும் இருந்துச்சுங்க. இந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் ஸ்ரெட்டர். நீங்கள் பிளாஸ்டிக் வேஸ்ட் உள்ளே போட்டிங்கன்னா அதை உடச்சி குட்டி குட்டியாக உங்களுக்கு வந்து பிளாஸ்டிக்ஸ் வந்துடும். இது வந்து பிளாஸ்டிக் ஸ்ரெட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் எக்ஸ்ட்ராக்டிங் மிஷின்ஸ் இருந்துச்சு. நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக ஆயில் வந்து நீங்கள் எடுக்கிற மாதிரியான மிஷின்ஸ்லாம் இருந்துச்சு. இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 13,000 நினைக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையானது தேங்காவோ இல்லைனா கடலையோ இல்லை ஏதோ என்ன என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ, எள்ளு வேணும்னா எள்ளை தூக்கி போட்டுட்டு நீங்கள் ஸ்விட்ச் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாகவே உங்களுக்கு வந்து அந்த ஆயிலை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய மிஷின்ஸ், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் துருப்பிடிக்காது. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் மிஷின்ஸ் பார்க்க முடிஞ்சுது. ஆயிலில் பெரிய மிஷினும் இருந்துச்சு. இது வந்து டெஸ்க்டாப் மாடல் மாதிரி சின்னதாக இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு டிவைசஸ் இருந்துச்சு. இதெல்லாம் இந்த ஸ்ப்ரேயர்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்ப்ரேயர்ஸ் வச்சுருந்தாங்க. டேங்க், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேங்க்ஸ் வச்சுருந்தாங்க. நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்ட்ஸ் நம்மளால் பார்க்க முடிஞ்சுதாங்க. இது வந்து இந்த அந்த குப்பை இல்லைனா கல் ஏதாவது அந்த பருப்பில் இருந்துச்சுன்னா அதை வந்து செக்ரிகேட் பண்ணுற ஒரு மெக்கானிசம் தான் இந்த மிஷின். நீங்கள் தோரம் பருப்பை நீங்கள் ஒரு இடத்துல கொட்டினீங்கன்னா அதில் இருக்க கல்லெல்லாம் தனியாக நம்ம வந்து ஒரு இடத்துலேருந்து கலெக்ட் பண்ணிடலாம். ஸோ க்ளீன் பண்ணுற மாதிரியான ஒரு மிஷின் தான் அது. ஸோ நாங்கள் வந்து போனது ட்ரோன் பார்க்குறதுக்கு தான். நாங்கள் எல்லா இடத்துலையும் சுற்றி பார்த்தோம், எங்களுக்கு ட்ரோன் இருக்கிறதுக்கான அடையாளமே தெரியல. அப்புறம் அங்கேருந்து ஒருத்தர்கிட்ட போயிட்டு கேட்டிருந்தோம், இந்த மாதிரி ட்ரோன்லாம் எந்த பிளாக்கில் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கப்போ இ பிளாக்கில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே, நம்ம இ பிளாக்குக்கு டைரெக்டாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் இ பிளாக் போகலான்னு போயிட்டு இருந்தோம். நிறைய மிஷின்ஸ் நிறைய டைப்ஸில் இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா கவு லிஃப்டிங் மிஷின் ஒன்று பார்த்தேன், மாடு தூக்குறதுக்குன்னு நினைக்கிறேன். பட் அது எதுக்குன்னு எனக்கு கிளியராக தெரியல. கவு லிஃப்டிங் மிஷின் அப்படின்னு போட்டிருந்தாங்க. இது அந்த கம்பெல்லாம் வந்து அடிக்கிற மிஷின் நினைக்கிறேன். இந்த மிஷின் தான் அந்த புல்லெல்லாம் ரவுண்ட் ரவுண்டாக பண்டில் பண்ணி போடுற மாதிரியான ஒரு மிஷின். நிறைய டைப்ஸ் இருந்துச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைப் வந்து லூர் வச்சு இந்த இன்செக்ட்ஸ்லாம் ட்ராக் பண்ணி அதை வந்து அதோடய பாப்புலேஷனை கம்மி பண்ணுற மாதிரியான ஒரு செட்டப்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு. நிறைய ஐடியாஸ் கிடச்சிது. போயிட்டு வந்ததுக்கப்புறம் நிறைய ஐடியாஸ் கிடச்சிது. இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பைப்ஸ், அப்புறம் அந்த பைப்போட ஜாயின்ஸ் எப்படி டிஃப்ரெண்ட் டைப்பில் பண்ணலாம், கயிறு பின்னுறதுக்குன்னு சொல்லிட்டு நிறைய அட்வான்ஸ்டு மெஷின்ஸ், அதாவது நீங்கள் ஒரு இடத்துல தேங்காய் நாரை போட்டிங்கன்னா இன்னொரு இடத்துல கயிறு வர்ற மாதிரியான டிவைசஸ்லாம் இருந்துச்சு. ஸ்
ஸ்பேர் பார்ட்ஸ் நிறைய இருந்துச்சு. இந்த டிராக்டருக்கு வர ஸ்பேர் பார்ட்ஸ், இந்த மிஷினரிஸ்க்கு வர ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே நிறைய வச்சுருந்தாங்க. சரி, அந்த ஹாலில் இல்லை அப்படின்னு தெரிஞ்சோடனே இன்னொரு ஹாலுக்கு போக ஆரம்பித்தோம். போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் டைப்ஸ் ஆஃப் டிராக்டர்ஸ் வித் ஹெவி மிஷினரிஸும் நிறையா அட்டாச் பண்ணி வச்சுருந்தாங்க. இங்கே வந்து போகிறப்ப லைட்டாக மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. இந்த ஹாலுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இங்கேயே நாங்கள் போனோன்னே கேட்டோம், இங்கே ட்ரோன் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டப்போ லாஸ்ட்டில் இருக்குது, இங்கே போனீங்கன்னா பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சிமிலர் டைப் ஆஃப் மிஷின்ஸ் நிறையா பார்க்க முடிஞ்சுது. வெரைட்டி வந்து இருந்தாலும் நிறைய மிஷின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருந்துச்சு. இது வந்து உங்களுக்கு அந்த நெல் வந்து கட் பண்ணி போடுற மிஷின், இது கையில் நீங்கள் இண்டிவிஜுவலாக ஒரு ஆள் புஷ் பண்ணினாலே போதும், அந்த மாதிரியான டைப் ஆஃப் மிஷின்ஸ் இங்கே இருந்துச்சு. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீடு வந்து போடுற மிஷின் தான் இது, பக்காவாக மேனுவலாகவே பண்ணியிருந்தாங்க. புஷ் பண்ணினாலே போதும், அதை வச்சு சீடை கரெக்டாக பண்ணுற மாதிரி சின்ன சின்ன சீட்ஸ் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அப்புறம் ஒரு கிராஃப்ட் பண்ணி வச்சுருந்தாங்க, இந்த தேங்காய் மட்டையிலேயே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பொம்மைகள்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரோன் இருக்கிற இடத்த ரீச் பண்ணிட்டோம். இந்த ட்ரோன் வந்து தக்ஷா அவங்க பண்ண ட்ரோன் தான் இது. இதோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இது ஒரு ஹைப்ரிட் ட்ரோன், நீங்கள் ஃபியூலையும் ரன் பண்ணிக்கலாம் பேட்டரியும் ரன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததில்ல, ஆக்சுவலாக நான் வந்தது இந்த மாதிரியான ஒரு ட்ரோனை பார்க்குறதுக்கு தான் வந்திருந்தேன். உள்ளே என்ன ஃப்ளைட் கண்ட்ரோலர் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டேன், பிக்ஸாக் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து ஒரு பேட்ரி உள்ள பேக்கப் இருக்குது, ஏதாவது ஒரு ஃபெயில் சேஃப் ஆகுது, ஏதோ ஒன்று ஒர்க் ஆகலை, என்ஜின் திடீர்னு ஆஃப் ஆகிடுது அப்படின்னா அந்த ஒரு பர்டிகுலர் டைமில் யூஸ் பண்ணுறதுக்காக மட்டும் உள்ள ரெண்டு பேட்ரி ஸ்பேருக்கு வச்சுருந்தாங்க. கருடாலேருந்தும் வந்திருந்தாங்க, அவங்களதையும் நாங்கள் கடைசியில் போய் பார்த்தோம். பார்த்து முடிச்சுட்டு நிறைய ஐடியாஸ் கிடைச்சிது. ஃப்யூச்சரில் நாங்களும் ஹைப்ரிட் ட்ரோன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். உங்களிடம் வந்து விடைபெறுவது நான் உங்கள் அறிவு.